thank you அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய தினம் தரமேடு வகுப்பின் கணித பாடத்தில் இருபதாவது அழகாகிய திரவ அளவீடுகள் எனும் அலகை பற்றி விரிவாக கற்க உள்ளோம் அதுக்குரிய தேர்ச்சி பதினொன்று நாளாந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக திரவ அளவீடுகள் பற்றிய விமர்சன ரீதியில் செயற்படுவர் தேர்ச்சி மட்டம் பதினொன்று தசம் உண்டு மில்லி லீட்டர் லீட்டருக்கு உட்பட்ட திரவ அளவீடுகளை அடிப்படை கணித செய்கைகளில் கையாள்வர் கற்றல் பேறுகள் மில்லி லீட்டர் ஆகியவற்றில் தரப்பட்டுள்ள திரவ கன அளவுகளை முழு முழுகண்ணால் பெருக்குவர் அடுத்து மில்லி லீட்டர் லீட்டர் ஆகியவற்றில் தரப்பட்டுள்ள திரவ கன அளவுகளை ஒரு முழு எண்ணால் வகுப்பர் மேலும் கற்றல் பேறு திரவ கன அளவுகளின் பெருக்கல் வகுத்தல் தொடர்பான பிரசினங்களை தீர்ப்பார் இங்கே இந்த திரவ கன அளவுகள் தொடர்பான சில விடயங்கள் முன்னர் நாங்கள் பார்ப்போம் இங்கே பாருங்கள் முதலில் இரண்டு போத்தல்களில் பானங்கள் வெவ்வேறு கன அளவுகளில் காட்டப்பட்டுள்ளன இங்கே ஒரு லிட்டர் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அடுத்ததாக எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இவ்வாறு இரு போத்தல்கள் உள்ளன அங்கே பானங்கள் இங்கே காட்டப்பட்ட கன அளவுகளில் உள்ளன இந்த இரண்டு போத்தல்களிலும் உள்ள பானங்களின் மொத்த கன அளவை மொத்த அளவை நாங்கள் காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த கன அளவுகள் தரப்பட்டுள்ள கன அளவுகளை நாங்கள் கூட்டுதல் வேண்டும் எனவே நாங்கள் கன அளவுகளை கூட்டும் சந்தர்ப்பம் இங்கே காணப்படுகின்றது அடுத்ததாக இங்கு இரண்டு பாத்திரங்கள் உள்ளன ஏ எனும் பாத்திரம் பி எனும் பாத்திரம் இங்கே ஏ எனும் பாத்திரத்தில் அறுநூறு மில்லி லிட்டர் நீர் உள்ளது பி எனும் பாத்திரத்தில் நானூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் நீர் உள்ளது எனவே ஏனும் எனும் பாத்திரத்தில் பி யை விட அதிகமாக உள்ளது கனலவை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும் அறுநூறு மில்லி லீட்டர் நானூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை விட கூடுதலாக உள்ளது எனவே இங்கே கேட்கப்படுகின்றது பாத்திரம் பி ஐ விட பாத்திரம் ஏ யில் கூடுதலாக உள்ள நீரின் கன அளவை எவ்வாறு நாங்கள் காணலாம் ஆகவே பேரங்கள் அறுநூறு மில்லி லிட்டரில் இருந்து நானூற்றி ஐம்பது மில்லி லீட்டரை நீங்கள் கழிக்கும் போது அதாவது ஏ எனும் பாத்திரத்தின் கன அளவில் இருந்து பி எனும் பாத்திரத்தின் கன அளவை நீங்கள் கழிக்கும் பொழுது அந்த கூடுதலாக எவ்வளவு மேலதிகமாக இன்னும் கூடுதலாக உள்ளதோ அந்த கன அளவை நீங்கள் காண முடியும் எனவே நீங்கள் இங்கே அளவுகளை கழிக்க வேண்டி உள்ளது அதே போல ஒரு சிறுவன் ஒரு நாளைக்கு ஒரு லீட்டர் இருநூறு மில்லி கன அளவு வீதம் நீரை அவ்வாறு அவன் ஏழு நாட்களில் பருகும் மொத்த நீரின் கன அளவை நாங்கள் காண வேண்டியிருக்கும் இருக்கும் அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு அவர் பருகின்றார் ஒரு லிட்டர் இருநூறு மில்லி லிட்டர் அது ஒரு கன அளவு தரப்பட்டுள்ளது இவ்வாறு ஏழு நாட்களிலும் அவன் அருந்தும் அந்த நீரின் அளவை நாங்கள் காண வேணுமாக இருந்தால் மொத்த நீரின் கன அளவை காண வேணுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அந்த ஒரு நாளைக்கு அவன் பருகும் நீரின் கன அளவை எனவே இங்கே நாங்கள் கனவளவை ஒரு முழு எண்ணால் பெருக்க வேண்டிய சந்தர்ப்பம் உள்ளது அடுத்ததாக பாருங்கள் இங்கே பத்து லிட்டர் தேங்காய் எண்ணெயானது மொத்த அளவு பத்து லிட்டர் அந்த தேங்காய் எண்ணெயானது இங்கே நான்கு சமனான அளவுகளில் போத்தல்களில் அடைக்கப்பட்டுள்ளன இங்கே அந்த நான்கு போத்தல்கள் காட்டப்பட்டுள்ளன ஆகவே சமனாக அந்த சம அளவாக அடைக்கப்பட்டுள்ளன பத்து லிட்டர் மொத்தமாக அப்படி பங்கிடப்படும் போது ஒரு போத்தலில் உள்ள தேங்காய் எண்ணெயின் கன அளவை நாங்கள் காண வேண்டியுள்ளது அந்த ஒரு போத்தலில் உள்ள தேங்காய் எண்ணெயின் கன அளவை நாங்கள் வாரப்ப கணிக்க முடியும் இந்த மொத்த கன அளவை அந்த போத்தல்களின் எண்ணிக்கையால் நான்கால் வகுக்கும் பொழுது எனவே நாங்கள் ஒரு போத்தலில் உள்ள கன அளவை காண்பதற்கு தேங்காய் எண்ணெயின் கன அளவை காண்பதற்கு மொத்த கன அளவை வகுக்க வேண்டி ஏற்படும் ஆகவே இங்கே வகுத்தல் செய்கை பங்கு பெற்றுகின்றது எனவே நாங்கள் இந்த அளவை அளக்கும் அலகுகளை முதலில் பார்த்துவிட்டு பின்னர் அந்த கணித்தல் செய்கைகளுக்கு செல்வோம் ஒவ்வொரு செய்கையாக முதலில் இங்கே பாருங்கள் தினவ அளவை அளக்கும் அலகுகள் இங்கே இரண்டு அலகுகள் காட்டப்பட்டுள்ளன எம் எல் ஆங்கில சிறிய எழுத்திலே காட்டப்பட்டுள்ளது எம் எல் பொழுது அது மில்லி லீட்டர் அதே போல எல் லீட்டர் மில்லி லீட்டர் அடுத்தது லீட்டர் இரண்டு அலகுகள் மில்லி லிட்டர் அலகானது சிறிய அளவுகளை அதாவது திரவங்களின் சிறிய கன அளவுகளை அளக்கும் அல்லது குறிப்பிடும் சந்தர்ப்பங்களில் மில்லி லீட்டர் அலகு பயன்படுத்தப்படும் அதை விட கூடிய அளவுகளில் பெரிய அளவுகளில் பயன்படுத்தப்படும் திரவ கன அளவுகளுக்கு லீட்டர் எனும் அலகு பயன்படுத்தப்படுகின்றது இப்பொழுது அந்த திரவத்தை அளக்கும் அலகுகளுக்கு இடையிலான இந்த தொடர்பை நாங்கள் இப்பொழுது பார்த்தால் இங்கே மில்லி லீட்டரில் ஆயிரம் அலகுகள் சேரும் பொழுது லீட்டரில் ஒரு அலகு கிடைக்கின்றது எனவே இங்கே உள்ள அலகு தொடர்பு என்னவென்று பார்த்தால் ஆயிரம் மில்லி லீட்டர் சமன் ஒரு லீட்டர் இந்த இரண்டு அலகுகளுக்கும் இடையிலுள்ள தொடர்பை நாங்கள் பயன்படுத்தி அலகு மாற்றங்களை செய்ய முடியும் அதிலே முதலில் நாங்கள் பார்த்தால் இலகுவாக செய்யக்கூடியது லீட்டரில் இருந்து மில்லி லீட்டரு மில்லி லீட்டருக்கு அலகு மாற்றம் செய்வது ஆகவே இங்கே ஒரு லீட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் எனும் பொழுது லீட்டர்ல இருந்து மில்லி லிட்டருக்கு செல்லும் பொழுது ஆயிரம் மடங்கு ஆயிரத்தினால் நாங்கள் பெருக்க வேண்டியுள்ளது எனவே லீட்டரில் தரப்படும் அளவை நாங்கள் மில்லி லீட்டருக்கு மாற்றுவதாக இருந்தால் ஆயிரத்தால் பெருக்க வேண்டும் அதே போல மில்லி லீட்டர்ல இருந்து லீட்டருக்கு அலகு மாற்றம் செய்ய வேண்டும் இருந்தால் ஆயிரத்தால் வகுக்க வேண்டும் அதற்கமைய நாங்கள் முதலில் லீட்டர் அலகிலிருந்து மில்லி லீட்டர் அலகிற்கு மாற்றுவதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் லீட்டர் அலகிலிருந்து மில்லி லிட்டர் அலகு உதாரணம் பேருங்கள் எட்டு லீட்டர் இங்கே காட்டப்பட்டுள்ளது இந்த எட்டு லீட்டர் என்பதை நாங்கள் மில்லி லீட்டராக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆயிரத்தால் பெருக்க வேண்டும் பெருக்கும் பொழுது எண்ணாயிரம் மில்லி லிட்டர் எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது ஆகவே எட்டு ஆனது எண்ணாயிரம் மில்லி லிட்டர் என கிடைக்கின்றது அலகு தொடர்பு கமைய இதற்கமைய பை ஜியை இப்பொழுது வைத்தால் இங்கே லீட்டர் அலையில் தரப்பட்டுள்ளது இடது பக்கத்தில் அதனை நாங்கள் மில்லி லீட்டரில் மில்லி லீட்டர் அலையில் வலது பக்கத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் நான்கு லீட்டர் ஆனது எத்தனை மில்லி லீட்டர் நான்கு தர ஆயிரம் நான்காயிரம் மில்லி லீட்டர் அதே போல ஏழு லீட்டர் என்பது ஏழு தராயிரம் ஏழாயிரம் மில்லி லீட்டர் ஒன்பது லிட்டர் என்பது ஒன்பதாயிரம் மில்லி லிட்டர் ஒன்பது ஆயிரங்கள் அதே போல பன்னிரண்டு லிட்டர் என்பொழுது பன்னிரண்டு தர ஆயிரம் பன்னிரெண்டாயிரம் மில்லி லீட்டர் அடுத்ததாக முப்பது லீட்டர் என்னும் பொழுது முப்பது ஆயிரம் ஆகவே முப்பதாயிரம் மில்லி லீட்டர் எனவே பேரங்கள் லீட்டர் அலகிலிருந்து மில்லி லீட்டர் அலகுக்கு நாங்கள் மாற்றம் பொழுது ஆயிரத்தினால் பெருக்கி கொண்டோம் அதே போல இதன் மரதலேயே பார்ப்போம் மில்லி லீட்டர் அலகிலிருந்து லீட்டர் அலகிற்கு மாற்றம் எவ்வாறு நாங்கள் செய்வது பேரங்கள் உதாரணமாக தரப்பட்டுள்ளது மூவாயிரம் மில்லி லீட்டர் இந்த மூவாயிரம் மில்லி லீட்டரை நாங்கள் லிட்டராக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆயிரத்தால் வகுக்க வேண்டும் எனவே மூவாயிரத்தை நாங்கள் ஆயிரத்தால் வகுக்கும் பொழுது அங்கே மூன்று ஆகவே மூன்று லீட்டருங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது மூவாயிரம் மில்லி லீட்டர் ஆனது லீட்டருக்கு மாற்றப்படும் போது மூன்று லீட்டர் என விடை கிடைக்கின்றது இதற்கமே இதனுடைய பயிற்சியை பார்ப்போம் இங்கே பாருங்கள் இடது பக்கத்தில் மில்லி லீட்டர் அலையில் தரப்பட்டுள்ளது அதனை நாங்கள் வலது பக்கத்தில் லீட்டர் அலைக்கு மேற்றம் செய்ய வேண்டும் ஐயாயிரம் மில்லி லிட்டர் முதலில் தரப்பட்டுள்ளது ஐயாயிரம் மில்லி லீட்டர் ஐயாயிரம் மில்லி லீட்டரை நாங்கள் லீட்டருக்கு மாற்றுவதற்காக என்ன செய்ய வேண்டும் ஆயிரத்தால் வகுப்போம் ஐயாயிரத்தை ஆயிரத்தால் வகுக்கும் பொழுது அங்கே ஐந்து லீட்டர் விடையாக கிடைக்கும் அதே போல எண்ணாயிரம் மில்லி லீட்டர் இந்த எண்ணாயிரம் மில்லி லிட்டரை நாங்கள் ஆயிரத்தால் வகுக்கும் பொழுது லீட்டரில் எட்டு லீட்டர் விடையாக கிடைக்கும் அடுத்ததாக ஆறாயிரம் மில்லி லிட்டர் அதனை நாங்கள் ஆயிரத்தால் வகுக்கும் பொழுது ஆறு லீட்டர் விடையாக கிடைக்கும் அடுத்ததாக பதினைஞ்சாயிரம் மில்லி லீட்டர் அதனை நாங்கள் ஆயிரத்தால் வகுக்கும் பொழுது பதினைந்து லீட்டர் இறுதியாக இருபதாயிரம் மில்லி லீட்டர் அதனை நாங்கள் ஆயிரத்தால் வகுக்கும் பொழுது இருபது லீட்டர் எனவே மில்லி லீட்டர் அலகிலிருந்து லீட்டர் அலகிற்கு செல்லும் போது ஆயிரத்தால் வகுக்க வேண்டும் இனி நாங்கள் லீட்டர் மில்லி லீட்டர் அலகிலிருந்து மில்லி லீட்டர் அலகிற்கு மாறுவது எவ்வாறு என பயப்போம் அந்த அலகு மாற்றம் எவ்வாறு லீட்டர் மில்லி லீட்டர் பேருங்கள் இரண்டு அலகையும் சேர்த்து தரப்பட்டுள்ளது ஆறு லீட்டர் முன்னூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் அப்ப லீட்டர் பகுதியும் உள்ளதும் மில்லி லீட்டர் பகுதியும் உள்ளது நாங்கள் இறுதியாக விடையை கொடுக்க வேண்டியது எந்த அலகிற்கு மில்லி லீட்டர் அலகிற்கு எனவே நாங்கள் இப்பொழுது ஆறு லீட்டரை முதலில் மில்லி லீட்டராக மாற்றிக்கொண்டால் ஆறாயிரம் மில்லி லீட்டர் அதனுடன் ஏற்கனவே இருக்கும் முன்னூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை சேர்க்கும் பொழுது ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் விடையாக கிடைக்கின்றது இதற்கமைய லீட்டர் மில்லி லீட்டர் இரண்டு அலகுகளிலும் சேர்த்து தரப்படும் அளவை நாங்கள் மில்லி லீட்டர் அலகிற்கு

ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் மில்லி லீட்டர் அடுத்ததாக பத்து லிட்டர் எழுநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் இங்கே பத்து லீட்டர் என்பது பத்தாயிரம் பத்தாயிரம் எழுநூற்றி ஐம்பது சேரும் பொழுது பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் அடுத்ததாக நான்கு லீட்டர் இருபத்தைந்து மில்லி லீட்டர் இங்கே பாருங்கள் இதிலே அவதானமாக நீங்கள் செய்ய வேண்டும் நான்கு லீட்டர் என்னும் பொழுது நான்காயிரம் நான்காயிரத்துடன் இருபத்தைந்தை சேர்க்கும் பொழுது நான்காயிரத்தி இருபத்தைந்து மில்லி லிட்டர் இறுதியாக மூன்று லீட்டர் ஐந்து மில்லி லிட்டர் இங்கேயும் நீங்கள் பார்த்தால் மில்லி லிட்டரில் ஒரு இலக்கத்தில் மட்டும் தரப்பட்டுள்ளது எனவே அவதானமாக பார்த்தால் மூன்று லீட்டரும் எத்தனை மில்லி லீட்டர் மூவாயிரம் மூவாயிரத்துடன் ஏற்கனவே இருக்கும் ஐந்து ஐந்து மில்லி லிட்டரை சேர்க்கும் பொழுது மூவாயிரத்தி ஐந்து மில்லி லிட்டர் எனவே இங்கே நாங்கள் லிட்டர் மில்லி லீட்டரில் தரப்பட்டவற்றை ஒரே அடியாக மில்லி லிட்டர் அலகில எவ்வாறு கொடுப்பதின பார்த்தோம் அதே போல மில்லி லீட்டர் அலகில் தரப்பட்டவற்றை லீட்டர் மில்லி லீட்டர் அலகிற்கு அதாவது இரண்டு அலகுகளும் சேர்ந்து அமையுமாறு எவ்வாறு மாற்றுவது இங்கே பாருங்கள் முதலில் ஒரு உதாரணம் தரப்பட்டுள்ளது மூவாயிரத்தி எழுபத்தி மில்லி லீட்டர் இந்த மூவாயிரத்தி எழுபத்தி ஐந்து மில்லி லீட்டரில் மூவாயிரம் மில்லி லீட்டர் சக எழுபத்தைந்து மில்லி லீட்டர் அமைந்துள்ளது அங்கே ஆயிரம் பகுதிகளை நாங்கள் பிரித்து கொள்ள வேண்டும் ஆகவே மூவாயிரம் மில்லி லீட்டர் அங்கே இருக்கிறது மூன்று ஆயிரங்கள் அதை விட எழுபத்தைந்து மில்லி லீட்டர் உள்ளது இப்பொழுது மூவாயிரம் மில்லி லிட்டரை நாங்கள் லீட்டராக மாற்றினால் எவ்வளவு மூன்று லீட்டர் அங்காளே எழுபத்தைந்து மில்லி லிட்டர் உள்ளது எனவே விடை மூன்று லீட்டர் எழுபத்தைந்து மில்லி லீட்டர் மூவாயிரத்தி எழுபத்தைந்து மில்லி லீட்டரை நாங்கள் லீட்டர் மில்லி லீட்டர் குறிப்பிடும் பொழுது மூன்று லிட்டர் எழுபத்தைந்து மில்லி லிட்டர் என அமையும் இதற்குரிய பயிற்சிகளை இப்பொழுது பார்ப்போம் மில்லி லீட்டர் அலகில் இங்கே தரப்பட்டுள்ளவற்றை நாங்கள் லீட்டர் மில்லி லிட்டர் அலகி இரண்டு அலகுகளும் சேர்ந்தபடி எவ்வாறு மாற்றுவது ஐயாயிரத்தி இருநூறு மில்லி லிட்டர் என்பதில் ஆயிரம் பகுதியை எடுத்துக்கொண்டால் ஐயாயிரம் ஆகவே ஐயாயிரம் மில்லி லிட்டர் சக இருநூறு மில்லி லிட்டர் அப்ப ஐயாயிரம் மில்லி லிட்டரும் எத்தனை லிட்டர் ஐந்து லிட்டர் எனவே விட எவ்வாறு அமையும் ஐந்து லிட்டர் இருநூறு மில்லி லிட்டர் அதே போல 3250 இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டரில் மூவாயிரம் மில்லி லீட்டரும் இருநூற்றி மில்லி லீட்டரும் உள்ள எனவே 3000 மில்லி லீட்டர் என்பது 3 லிட்டர் 250 ஐம்பது மில்லி லீட்டர் இதே போல 20700 எழுநூறு மில்லி லிட்டர் என்பதில் இருபதாயிரம் மில்லி லிட்டரை நாங்கள் 20 லிட்டர் என குறித்து கொண்டால் 20 லிட்டரும் 700 மில்லி லீட்டரும் அமையும் அதே போல 6075 எழுபத்தைந்து மில்லி லீட்டர் என்பதில் 6000 மில்லி லிட்டரை நாங்கள் 6 லிட்டர் என கொள்ளலாம் அதனுடன் எழுபத்தைந்து மில்லி லீட்டரும் சேர்ந்து ஆறு லிட்டர் எழுபத்தைந்து மில்லி லிட்டர் என அமையும் இறுதியாக நான்காயிரத்தி ஐந்து மில்லி லிட்டர் இந்த நான்காயிரத்தி ஐந்து மில்லி லீட்டரில் நாலாயிரம் மில்லி லீட்டரை நாங்கள் நான்கு லீட்டர் என கொண்டால் லீட்டர் பகுதியில் நான்கு மில்லி லீட்டரில் ஐந்து எனவே நான்கு லிட்டர் ஐந்து மில்லி லீட்டர் இவ்வாறு நீங்கள் அலகுகள் எவ்வாறு கேட்கப்படுகின்றதோ அதற்கேற்றாற்போல மாற்றிக்கொள்ள வேண்டும் இனி நாங்கள் இந்த திரவ அளவீடுகளை எவ்வாறு கூட்டுவதெனப் பார்ப்போம் கூட்டல் செய்ய உட்படுத்தும் பொழுது அதிலே நடைபெறும் மாற்றங்கள் லீட்டர் மில்லி லிட்டர் அலகுகள் இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு உதாரணம் தரப்பட்டுள்ளது ஆறு லீட்டர் எண்ணூற்றி ஐம்பது மில்லி லிட்டருடன் இரண்டு லீட்டர் அறுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை நாங்கள் கூட்ட வேண்டும் பாருங்கள் கூட்டும் பொழுது முதலில் மில்லி லீட்டர் பகுதியை கூட்டுவோம் எண்ணூற்றி ஐம்பது மில்லி லீட்டரும் அறுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டரையும் கூட்டினால் எங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் விடையாக கிடைக்கின்றது இங்கே ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டரில் நாங்கள் ஆயிரம் மில்லி லிட்டரை எடுத்து குறிப்பாக எழுதிக்கொண்டால் அது ஒரு லிட்டர் என அமையும் ஏனென்றால் நாங்கள் மில்லி லிட்டர் லிட்டர் தொடர்பில் படித்திருக்கின்றோம் ஆயிரம் மில்லி லிட்டர் வந்து ஒரு லிட்டருக்கு சமம் ஆகவே ஒரு லிட்டரும் அஞ்சூறு மில்லி லிட்டரும் இப்பொழுது இந்த ஐநூறு மில்லி லீட்டரை நாங்கள் மில்லி லிட்டர் நிரலில் எழுதி கொள்ளலாம் அஞ்சூறு மில்லி லிட்டர் இனி அடுத்ததாக அங்கே மில்லி லீட்டரில் நாங்கள் கூட்டும் பொழுது கிடைத்த ஒரு லிட்டர் மீறியானது லீட்டர் நிரலில் கொண்டு போய் சேர்க்கப்படும் ஆகவே அங்கு லீட்டர் நிரலில் ஆறு நின்று எட்டு எட்டுடன் இந்த ஒன்று சேரும் பொழுது ஒன்பது லீட்டர் என அமையும் எனவே விடை ஒன்பது லிட்டர் அஞ்சூறு மில்லி லிட்டர் இதற்குரிய பயிற்சிகளை இப்பொழுது பார்த்தால் இங்கே ஏழு லிட்டரும் அஞ்சூத்தி எண்பது மில்லி லிட்டரும் இரண்டு லீட்டரும் தொள்ளாயிரத்தி அறுபது மில்லி லிட்டரும் கூட்டப்படுகின்றது இங்கேயும் கூட்டும் பொழுது முதலில் அஞ்சூற்றி எண்பதையும் தொள்ளாயிரத்தி அறுபதையும் நாங்கள் கூட்டினால் ஆயிரத்தி அஞ்சூற்றி நாற்பது மில்லி லீட்டர் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது மில்லி லீட்டரில் ஆயிரம் மில்லி லீட்டர் பகுதியை நாங்கள் ஒரு லிட்டர் என எடுத்துக்கொண்டால் ஒரு லீட்டரும் அஞ்சூற்றி நாற்பது மில்லி லீட்டரும் அமையும் இந்த ஐநூற்றி நாற்பது மில்லி லிட்டரை நாங்கள் முதலில் மில்லி லீட்டர் நிரலில் எழுதி கொள்வோம் ஐநூற்றி நாற்பது இனி அந்த ஒரு லீட்டர் பகுதியை கொண்டு சென்று லீட்டர் நிரலில் சேர்த்துக்கொண்டால் கொண்டால் ஏழு ரெண்டும் ஒன்பது ஒன்பது ஒன்றும் பத்து லிட்டர் விடை 10 லிட்டர் 540 நாற்பது மில்லி லிட்டர் இவ்வாறே ஒன்பது லிட்டர் நானூற்றி எழுபத்தைந்து மில்லி லிட்டர் அதனுடன் லிட்டர் அறுநூற்றி இருபத்தைந்து மில்லி லிட்டரை கூட்டுவோம் முதலில் மில்லி லீட்டர்களை நாங்கள் கூட்டும் பொழுது 475 எழுபத்தைந்தும் அறுநூற்றி இருபத்தைந்தும் கூட்டினால் ஆயிரத்தி மில்லி அதில் 1000 மில்லி நாங்கள் ஒரு லீட்டரை எடுத்துக்கொண்டால் ஒரு லிட்டரும் நூறு மில்லி லீட்டரும் அமைய அந்த நூறு மில்லி லீட்டரை நாங்கள் மில்லி லீட்டர் நிரலில் எழுதி கொள்ள முடியும் அங்கே ஒரு லீட்டர் மீதியை கொண்டு சென்று லீட்டர் நிரலில் உள்ள ஒன்பதும் ஐந்தும் பதினான்கு மண்டும் பதினைந்து என லீட்டர் நிரலில் எழுதி கொள்ளலாம் எனவே பதினைந்து லீட்டர் நூறு மில்லி லீட்டர் எனும் பெறுமதி எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது அடுத்ததாக ஒரு கூட்டலை பார்த்தால் நான்கு லீட்டர் எண்ணூற்றி எழுபத்தைந்து மில்லி லீட்டர்

இங்கே லீட்டரில் ஏழு நாலும் பதினொன்று லீட்டர் இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர் விடியாக கிடைக்கின்றது அடுத்ததாக ஐந்து லீட்டர் முன்னூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இரண்டு லீட்டர் எண்ணூற்றி எழுபது மில்லி லிட்டர் இவற்றை கூட்டுவோம் இங்கே கூட்டும் பொழுது எங்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றி இருபது மில்லி லிட்டர் விடியாக கிடைக்கின்றது இதன்பொழுது அதனை நாங்கள் ஒரு லிட்டர் இருநூற்றி இருபது மில்லி லிட்டர் என எழுத முடியும் நீங்கள் முன்னர் பார்த்தது போல இதிலே இருநூற்றி இருபது மில்லி லிட்டரை மில்லி லிட்டர் நிரலில் நாங்கள் எழுதி கொண்டு அடுத்ததாக அந்த ஒரு லிட்டரை நாங்கள் லிட்டர் நிரலுக்கு கொண்டு சென்று கூட்டுவோம் அங்கே ஐந்து ரெண்டும் ஏழு ஏழுடன் ஒன்றை சேர்க்கும் போது எட்டு என லிட்டர் நிரலில் அமையப் போகின்றது எனவே எட்டு லிட்டரும் இருநூற்றி இருபது மில்லி லிட்டரும் அடுத்ததாக பாருங்கள் இங்கே நிறையில் ஒரு கூட்டல் காட்டப்பட்டுள்ளது நிறைகளாக எழுதி காட்டப்பட்டுள்ளது ஆறு லீட்டர் எழுபது மில்லி லிட்டருடன் மூன்று லிட்டர் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி லீட்டரை கூட்ட வேண்டும் ஆகவே இந்த கணக்கை நீங்கள் பார்த்தால் இங்கே எழுபது மில்லி லிட்டர் வந்து மில்லி லிட்டர் மூன்று இலக்கங்கள் கொண்டது ஆனால் இங்கே எழுபது மில்லி லிட்டர் இரண்டு இலக்கங்களால் தரப்பட்டுள்ளது இதனை நாங்கள் எழுதும் பொழுது நிழல் வழியாக எழுதும் பொழுது அவதானமாக எழுத வேண்டும் பேரங்கள் இங்கே எழுபது மில்லி லீட்டர் என்பதை நாங்கள் முன்னர் பூச்சியம் வைத்து எழுதிக்கொள்ள வேண்டும் ஆகவே இப்பொழுது கூட்டலி இவ்வாறு அமைகின்றது இப்பொழுது நீங்கள் எழுபது மில்லி லிட்டரையும் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி லிட்டரையும் கூட்டினால் ஆயிரத்தி இருபது மில்லி லிட்டர் இருபது மில்லி லீட்டரில் அஹ் ஆயிரம் மில்லி லீட்டரும் இருபது மில்லி லீட்டரும் அந்த ஆயிரம் மில்லி லீட்டரை நாங்கள் ஒரு லிட்டர் என குறிப்பிட்டால் ஒரு லிட்டர் இருபது மில்லி லிட்டர் இந்த இருபது மில்லி லீட்டரை இப்பொழுது நாங்கள் மில்லி லீட்டர் நிரலில் குறித்து கொள்ள முடியும் பின்னர் அந்த ஒரு லிட்டரை லீட்டர் நீரில் கொண்டு கொண்டு சென்று கூட்டுவோம் ஆறு மூண்டும் ஒன்பது ஒன்பது மூண்டும் பத்து ஆகவே பத்து லீட்டர் இருபது மில்லி லிட்டர் இதன் விடை அடுத்ததாக ஒரு வசன கணக்கை பார்ப்போம் இப்பொழுது இங்கே ஒரு பாத்திரத்தில் மூன்று லீட்டர் எண்ணூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் நீர் உள்ளது அதனுள் ஒரு லிட்டர் நானூறு மில்லி லிட்டர் நீர் மேலும் சேர்க்கப்படுகின்றது முதல் ஆரம்பத்தில் உள்ளது மூன்று லிட்டர் எண்ணூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் நீர் அதனுடன் ஒரு லிட்டர் நானூறு மில்லி லிட்டர் இன்னும் மேலும் சேர்க்கப்படுகிறது இப்போது பாத்திரத்தில் உள்ள நீரின் மொத்த அளவு ஆகவே மொத்த கன அளவு நாங்கள் காண வேணுமாக இருந்தால் முன்னர் பார்த்தோம் ஆரம்பத்தில் இரண்டும் இரண்டு கன அளவுகளையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கூட்ட வேண்டும் எனவே நாங்கள் மூன்று லிட்டர் எண்ணூற்றி ஐம்பது மில்லி லீட்டரையும் ஒரு லிட்டர் நானூறு மில்லி லிட்டரையும் கூட்டிக் கொண்டால் எண்ணூற்றி ஐம்பதையும் நானூறையும் கூட்டும்போது அங்கே ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் கிடைக்கும் அதில் நாங்கள் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை எழுதிக்கொண்டு அந்த ஒரு லீட்டரை லீட்டர் நிரலில் சேர்ப்போம் மூன்று ஒண்டும் நாலு ஒண்டும் ஐந்து எனவே விடை ஐந்து லிட்டர் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இரண்டு அதாவது ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே இருந்த கன மேலும் கன நீர் சேர்க்கப்பட்டவுடன் மொத்த கன அளவு ஐந்து லீட்டர் இருநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் இனி நாங்கள் திரவ அளவீடுகளை கழித்தல் பற்றி பார்ப்போம் லிட்டர் மில்லி லிட்டர் அலகுகளில் பேரங்கள் ஏழு லிட்டர் இருநூற்றி ஐம்பது மில்லி லீட்டரில் இருந்து இரண்டு லிட்டர் அறுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை கழிக்கப் போகின்றோம் முதலில் கழிக்க முன்னர் நாங்கள் பார்த்தால் மில்லி லிட்டர் நிரல் தான் முதலில் கழிக்கப்பட வேண்டும் அங்கே இருநூற்றி ஐம்பதில் அறுநூற்றி ஐம்பதை கழிக்க முடியாது எனவே லிட்டர் நிரலில் இருந்து ஒரு லிட்டர் எடுக்கும் பொழுது அது மில்லி லிட்டர் பகுதிக்கு வரும் பொழுது ஆயிரம் மில்லி லிட்டர் எனவே ஆயிரம் மில்லி லிட்டரை இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டரோட சேர்த்தால் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் இந்த ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர்ல இருந்து இப்பொழுது நாங்கள் அறுநூற்றி ஐம்பது மில்லி லீட்டரை கழிப்போம் கழித்தால் மில்லி லிட்டர் இப்பொழுது நாங்கள் மில்லி லிட்டரை மில்லி லிட்டர் நிறையில் எழுத முடியும் எழுதிய பின் இங்கே மீதியாக ஏழு ஏழு லிட்டரில் ஒரு லிட்டர் நாங்கள் கொண்டு சென்று விட்டோம் ஆறு லிட்டர் அந்த ஆறில் இருந்து இரண்டு லிட்டரை கழிக்கும் பொழுது நான்கு லிட்டர் விடையாக பெறப்படுகின்றது எனவே இதன் விடை நான்கு லிட்டர் அறுநூறு மில்லி லிட்டர் இப்பொழுது இதற்குரிய பயிற்சிகளை பார்ப்போம் இங்கே பேரங்கள் முதல் நான் கூறியவாறே அஞ்சூரில் தொள்ளாயிரத்தை நாங்கள் கழிக்க முடியாது எனவே ஒரு லிட்டரை இங்கே கொண்டு வந்தால் ஆயிரம் ஆயிரமும் அஞ்சூறும் ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் அதிலிருந்து தொள்ளாயிரம் மில்லி லிட்டரை நாங்கள் கழித்தால் மில்லி லிட்டர் இந்த அறுநூறு மில்லி லிட்டரை இப்பொழுது நாங்கள் மில்லி லிட்டரில் இட்டுக்கொண்டு லிட்டர் நிரலுக்கு சென்றால் அங்கே லிட்டர் நிரலில் இறுதியாக பார்த்தால் எஞ்சி இருப்பது ஆறு லிட்டர் ஆறு லிட்டர்ல ஐந்து லிட்டரை நாங்கள் கழித்தால் ஒரு லிட்டர் எனவே விடை ஒரு லிட்டர் அறுநூறு மில்லி லீட்டர் இவ்வாறு பயிற்சிய பேரங்கள் இங்கே நிரையில் காட்டப்பட்டுள்ளது கழித்தல் ஒன்பது லிட்டர் எழுபத்தைந்து மில்லி லீட்டரில் இருந்து ஐந்து லிட்டர் அறுநூற்றி இருபத்தி ஐந்து மில்லி லிட்டரை கழிக்க வேண்டும் இது நிரையாக தரப்பட்டுள்ளது நாங்கள் நிரல் வழியை எழுதி கொள்வோம் எழுதும் பொழுது பேரங்கள் இங்கே எழுபத்தைந்து மில்லி லீட்டர் என்பது இரண்டு இலக்கங்களை கொண்டது எனவே நாங்கள் மூன்று இலக்கங்களால் அவற்றை எழுத வேண்டும் பூச்சியத்தை முன்னுர் போட்டுக்கொண்டு அதனை எழுத வேண்டும் இப்பொழுது எழுபத்தைந்து மில்லி லிட்டரில் அறுநூற்றி இருபத்தைந்து லிட்டரை மில்லி லிட்டரை கழிக்க முடியாது எனவே ஒரு லிட்டரை கொண்டு வந்தால் இங்கே ஆயிரம் ஆயிரத்துடன் எழுபத்தைந்து ஆயிரத்தி எழுபத்தைந்து மில்லி லிட்டர் இந்த ஆயிரத்தி எழுபத்தைந்து மில்லி லீட்டரில் இருந்து அறுநூற்றி இருபத்தைந்து மில்லி லீட்டரை கழிப்போமாக இருந்தால் எங்களுக்கு நானூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் விடியாக கிடைக்கின்றது அதனை நாங்கள் மில்லி லிட்டர் நிரலில் எழுதி கொள்ளலாம் இப்பொழுது இறுதியாக இங்கே லீட்டர் நிரலில் ஒன்பதில் ஒன்று எடுக்கப்பட்டு எட்டு எஞ்சி உள்ளது எட்டிலிருந்து ஐந்தை கழித்தால் மூன்று லிட்டர் எனவே விடை மூன்று லிட்டர் நானூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் என கிடைக்கின்றது அடுத்ததாக இன்னும் ஒரு பயிற்சியை பார்ப்போம் இங்கே லிட்டர் மில்லி லிட்டரில் எட்டு லிட்டர் எழுநூறு மில்லி லிட்டர் அதிலிருந்து மூன்று லிட்டர் நானூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை கழிக்க வேண்டும் எனவே நாங்கள் முதலில் மில்லி லிட்டரை கழித்துக் கொண்டால் மில்லி மில்லி அங்கே எங்களால் கழிக்க முடியும் எனவே இருநூற்றி மில்லி லிட்டர் விடியாக கிடைக்கின்றது இப்பொழுது இந்த இருநூற்றி ஐம்பது மில்லி லீட்டரை நாங்கள் மில்லி லிட்டர் நிரலில் எழுதி கொள்ளலாம் ஆகவே மில்லி லிட்டர் நிரலில் இருநூற்றி ஐம்பது இப்பொழுது லீட்டர் நிரலில் நாங்கள் அவதானித்தால் லீட்டர் நாங்கள் எதுவுமே மில்லி லிட்டர் பகுதிக்கு கொண்டு செல்லவில்லை எனவே எட்டு லிட்டர் உள்ளது அதிலிருந்து மூன்று லிட்டரை கழிக்கும் பொழுது ஐந்து லிட்டர் விடையாக கிடைக்கும் ஆகவே இதன் பெறுமதி ஐந்து லிட்டர் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அடுத்ததாக இன்னும் ஒரு பயிற்சியை பார்ப்போம் இங்கே பதினோரு லிட்டர் இருநூறு மில்லி லிட்டரில் இருந்து ஏழு லீட்டர் நானூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை கழிக்க வேண்டும் எனவே இருநூறு மில்லி லீட்டரில் இருந்து நானூற்றி ஐம்பது மில்லி லீட்டரை கழிக்க முடியாது ஒரு லிட்டரை நாங்கள் மில்லி லிட்டர் பகுதிக்கு கொண்டு வருவோம் கொண்டு வரும் பொழுது அங்கே ஒரு லிட்டரானது ஆயிரம் மில்லி லிட்டராக மாறி இந்த இருநூறு மில்லி லிட்டருடன் சேர்ந்து கொண்டால் ஆயிரத்தி இருநூறு மில்லி லிட்டர் இந்த ஆயிரத்தி இருநூறு மில்லி லிட்டர்ல இருந்து இப்பொழுது நானூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை கழிக்க முடியும் கழிக்கும் பொழுது எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் விடையாக புறப்படும் எனவே நாங்கள் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை மில்லி லிட்டர் நிலையில் எழுதி கொள்ளலாம் இனி லீட்டர் நிரலில் பார்த்தால் அங்கே ஒரு லிட்டரை நாங்கள் எடுத்து விட்டோம் ஆகவே பத்து லிட்டர் இஞ்சி உள்ளது இந்த பத்து லீட்டரில் இருந்து ஏழு லிட்டரை கழிக்கும் பொழுது அங்கே லிட்டர் நிரலில் மூன்று லீட்டர் பெறப்படும் அதனை எழுதிக்கொண்டால் இப்பொழுது விடை மூன்று லீட்டர் எழுநூற்றி ஐம்பது மில்லி எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அடுத்த பயிற்சி எட்டு லிட்டர் முன்னூற்றி ஐம்பது மில்லி லிட்டரில் இருந்து இரண்டு லிட்டர் எண்ணூறு மில்லி லிட்டரை நாங்கள் கழிக்க வேண்டும் எனவே முன்னூற்றி ஐம்பது மில்லி லிட்டர்ல இருந்து எண்ணூறு மில்லி லிட்டரை நாங்கள் கழிக்கும் பொழுது முன்னூற்றி ஐம்பதுல எண்ணூரை கழிக்க முடியாது எனவே ஒரு லிட்டரை கொண்டு வருவோம் அது ஆயிரம் மில்லி லிட்டர் அந்த ஆயிரம் மில்லிலிட்டர் முன்னூற்றி ஐம்பது மில்லி லீட்டருடன் சேரும் பொழுது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அங்கே பெறப்படும் அந்த ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லி லிட்டர்ல இருந்து நாங்கள் எண்ணூறு மில்லி லிட்டரை இப்பொழுது கழித்து கொண்டால் எவ்வளவு புறப்படுகின்றது அஞ்சூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் இப்பொழுது நாங்கள் மில்லி லிட்டர் நிரலில் அஞ்சூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை எழுதிக்கொள்ள முடியும் இப்பொழுது லீட்டர் நிரலில் அவதானித்தால் அங்கே எட்டு லிட்டரில் ஒரு லிட்டரை எடுத்து விட்டோம் எனவே ஏழு லிட்டர் உள்ளது ஏழு லிட்டரில் இரண்டு லிட்டரை கழித்தால் எங்களுக்கு கிடைக்க போவது ஐந்து லீட்டர் இப்பொழுது இந்த ஐந்து லிட்டரை நாங்கள் எழுதி கொண்டால் விடை 5 லிட்டர் 550 மில்லி லீட்டர் அடுத்ததாக இவ்வாறான ஒரு பயிற்சியை பார்ப்போம் ஒரு வியாபாரியிடம் பத்து லிட்டர் தேங்காய் எண்ணெய் உள்ளது அவர் அதில் 1 லிட்டர் 500 மில்லி லிட்டரை விற்றார் அதிலே பாருங்கள் ஆரம்பத்தில் அவரிடம் 10 லிட்டர் இருந்தது அதிலிருந்து அவர் விற்பனை செய்தது எவ்வளவு ஒரு லிட்டர் 500 மில்லி லிட்டர் அவரிடம் எஞ்சி இருக்கும் தேங்காய் எண்ணெயின் அளவை லிட்டர் மில்லி லிட்டரில் தருக நாங்கள் எஞ்சி இருக்கிற தேங்காய் எண்ணெய்கிற கன அளவை காண அவை எங்களுக்கு விளங்குகின்றது அங்கே ஆரம்பத்தில் அவரிடம் இருந்த தேங்காய் எண்ணெயின் கன அளவில் இருந்து அவர் விற்பனை செய்த தேங்காய் எண்ணெயின் கன அளவை நாங்கள் கழிக்க வேண்டும் எனவே அதனை நாங்கள் நிரல் வழியை இவ்வாறு எழுதி கொண்டால் பத்து இருந்து ஒரு லிட்டர் அஞ்சூறு மில்லி லிட்டரை கழிப்பது இவ்வாறு எழுதப்படும் இங்கே நீங்கள் அவதானித்து பார்த்தால் பத்து லீட்டர் பகுதி மட்டும்தான் உள்ளது மில்லி லிட்டர் பகுதி இல்லை ஆகவே நீங்கள் மில்லி லீட்டர் பகுதியை பூச்சியங்களால் நிரப்பிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மூன்று இலக்கங்கள் மில்லி லீட்டர் பகுதி மூன்று இலக்கங்களால் ஆனது எனவே மூன்று பூச்சியங்களை இட்டுக் கொள்ள வேண்டும் அந்த வலுவை தவிர்ப்பதற்காக இல்லாவிட்டால் கழித்தலில் வலு ஏற்படும் ஆகவே நீங்கள் பூச்சியத்தை போட்டபின் இப்பொழுது பூச்சியம் மில்லி லிட்டர்ல இருந்து அஞ்சூறு மில்லி லிட்டரை கழிக்க முடியாது எனவே நாங்கள் லீட்டர்ல இருந்து ஒரு லிட்டரை கொண்டு செல்வோம் மில் மில்லி லிட்டர் பகுதிக்கு கொண்டு செல்லும் பொழுது அங்கே ஆயிரம் மில்லி லிட்டரை அமையும் அந்த ஆயிரம் மில்லி லீட்டரில் இருந்து அஞ்சூறு மில்லி லீட்டரை கழித்தால் எவ்வளவு கிடைக்கும் அஞ்சூறு மில்லி லிட்டர் இங்கே லீட்டரில் எஞ்சி இருப்பது ஒன்பது லிட்டர் அதிலிருந்து ஒன்றை கழிக்கும் போது எட்டு லீட்டர் எனவே பேரங்கள் இங்கே உள்ள தேங்காய் எண்ணெயின் கன அளவு அந்த வியாபாரியிடம் உள்ள தேங்காயின் கன தேங்காய் எண்ணெயின் கன அளவு என்னவாக இருக்கும் எட்டு லீட்டர் அஞ்சூறு மில்லி லிட்டராக இருக்கும் அடுத்ததாக திரவ அளவீடுகளை எண்ணால் பெருக்குதல் பற்றி பார்ப்போம் லீட்டர் மில்லி லிட்டர் அலகுகளில் உள்ள திரவா வீடுகளை இப்பொழுது ஒரு முழு எண்ணால் எவ்வாறு பெருக்குவது பேரங்கள் இங்கே ஒரு உதாரணம் ஒன்பது லிட்டர் முன்னூற்றி ஐம்பது மில்லி லீட்டரை நாங்கள் எட்டு எனும் முழு எண்ணால் பெருக்க வேண்டியுள்ளது எனவே இங்கே மில்லி லிட்டர் பகுதியையும் நாங்கள் எட்டினால் பெருக்க வேண்டும் லீட்டர் பகுதியையும் எட்டினால் பெருக்க வேண்டும் அது அங்கே காட்டப்பட்டுள்ளது ஒன்பது லிட்டர் தர எட்டு என்பது லீட்டர் பகுதி எட்டால் பெருக்கப்படுகின்றது அடுத்ததாக முன்னூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் தர எட்டு அங்கே மில்லி லீட்டர் பகுதி எட்டினால் பெருக்கப்படுது முதலில் நாங்கள் மில்லி லீட்டர் பகுதியை பெருக்க வேண்டும் முன்னூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை நாங்கள் எட்டால் பெருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி எண்ணூறு மில்லி லீட்டர் விடையாக கிடைக்கின்றது எனவே இங்கே இரண்டாயிரத்தி எண்ணூறு மில்லி லீட்டரை நாங்கள் இரண்டாயிரம் மில்லி லிட்டர் அதனோடு எண்ணூறு மில்லி லிட்டர் என இரண்டு பகுதிகளாக கொள்ளலாம் ஏனென்றால் எங்களுக்கு ஆயிரம் பகுதிகளை எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் மில்லி லீட்டர்ல இருந்து லீட்டருக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவே இரண்டாயிரம் மில்லி லீட்டர் என்பது ரெண்டு லீட்டர் எனவும் மீதியாக உள்ள எண்ணூறு மில்லி லீட்டரை நாங்கள் எழுதிக்கொண்டால் இரண்டு லீட்டர் எண்ணூறு மில்லி லீட்டர் என அமைகின்றது இப்பொழுது நாங்கள் அந்த எண்ணூறு மில்லி லிட்டர் பகுதியை இங்கே மில்லி லீட்டர் நிரலில் எழுதி கொள்ள முடியும் எண்ணூறு மில்லி லிட்டர் எனவே மில்லி லீட்டர் நிரலுக்குரிய விடை கிடைத்துவிட்டது விட்டது எண்ணூறு அடுத்ததாக இனி லீட்டரை பெருக்குவோம் லீட்டர் நிரலை பெருக்கும் பொழுது

இந்த லிட்டர் மில்லி லிட்டர் திரவ அளவு இட்டை நாங்கள் எட்டினால் பெருக்கும் பொழுது கிடைக்கும்படி எழுபத்தி நான்கு லீட்டர் எண்ணூறு மில்லி லிட்டர் இதற்கமைய பயிற்சிகளை பார்ப்போம் இப்பொழுது பாருங்கள் இங்கே லீட்டர் மில்லி லிட்டர் ஆறு லீட்டர் எழுநூறு மில்லி லிட்டர் இதனை நாங்கள் இரண்டினால் பெருக்க வேண்டும் இரண்டு எனும் எண்ணால் அப்ப பெருக்குவதற்கு இங்கே பாருங்கள் முதலில் லீட்டர் நிரல் பெருக்கப்படுவதும் அங்கே மில்லி லிட்டர் நிரல் பெருக்கப்படுவதும் காட்டப்படுகின்றது இப்பொழுது எழுநூறு மில்லி லீட்டரை முதலில் நாங்கள் மில்லி லிட்டர் நிரலைத்தான் பெருக்க வேண்டும் எனவே எழுநூறு மில்லி லீட்டரை இரண்டு நாள் பெருக்கும் பொழுது அங்கே ஆயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் விடையாக புறப்படும் அந்த ஆயிரத்தி நானூறு மில்லி லீட்டர்லே ஆயிரம் மில்லி லிட்டர் அதனோடு நானூறு மில்லி லிட்டரும் உள்ளது அந்த ஆயிரம் மில்லி லீட்டரை நாங்கள் ஒரு லீட்டர் என குறித்து கொண்டால் இப்பொழுது அதனை ஒரு லீட்டர் நானூறு மில்லி லிட்டரை என எழுத முடியும் இந்த நானூறு மில்லி லீட்டரை இப்பொழுது நாங்கள் மில்லி லிட்டர் நிரலில் எழுத முடியும் எனவே மில்லி லிட்டர் கிடைத்து விட்டது மில்லி லிட்டர் இனி அடுத்ததாக லீட்டர் ஆறு லிட்டரை இரண்டு நாள் பெருக்கும் பொழுது இங்கே பன்னிரண்டு லிட்டர் கிடைக்கின்றது இந்த பன்னிரண்டு லிட்டருடன் அங்கே மில்லி லீட்டர் நிரலை நாங்கள் பெருக்கி பெற்ற அந்த மீதி ஒரு லிட்டரை கொண்டு வந்து இங்கே சேர்த்தால் பன்னிரண்டு லிட்டருடன் ஒரு லிட்டர் சேரும் பொழுது பதிமூன்று லிட்டர் இப்பொழுது மில்லி லீட்டர் நிரலுக்கு அடுத்ததாக லீட்டர் நிரலுக்குரிய பதிமூன்று லீட்டர் என்பதும் விடையாக புறப்பட்டுள்ளது எனவே இந்த பெருகலுக்குரிய விடை பதிமூன்று லீட்டர் நானூறு மில்லி லீட்டர் இங்கே பாருங்கள் இன்னொரு பயிற்சி இந்த பயிற்சி இங்கே வந்து நிரையாக தரப்பட்டுள்ளது நிறை வடிவில் தரப்பட்டுள்ளது இரண்டு லீட்டர் நாற்பத்தைந்து மில்லி லீட்டரை ஐந்து எனும் முழு எண்ணால் பெருக்க வேண்டியுள்ளது எனவே நாங்கள் இதனை இவ்வாறு நிரல் வடிவில் எழுதிக்கொள்வோம் இரண்டு லிட்டர் நாற்பத்தைந்து மில்லி லிட்டர் இங்கேயும் பேருங்கள் முக்கியமாக அங்கே நாற்பத்தைந்து மில்லி லீட்டர் பகுதியில் நாற்பத்தைந்து என்பது இரண்டு இலக்கங்களால் தான் தரப்பட்டுள்ளது ஆனால் மில்லி லீட்டரில் வந்து மூன்று இலக்கங்களால் நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும் எனவே பூஜ்ஜியம் என்பதை நாங்களாக முன்னர் சேர்த்து கொள்ள வேண்டும் முன்பு செய்து கொள்ளும் பொழுது பூஜ்ஜியம் நாற்பத்தைந்து என மூன்று இலக்கங்கள் அமைந்துவிடும் இப்பொழுது நாங்கள் ஐந்து எனும் முழு எண்ணால் லீட்டர் பகுதியையும் மில்லி லீட்டர் பகுதியையும் பெருக்க வேண்டும் அங்கே பார்த்தால் இரண்டு லிட்டரை ஐந்தால் பெருக்க வேண்டும் அங்கே மில்லி லிட்டரில் நாற்பத்தைந்து மில்லி லீட்டரை ஐந்தால் பெருக்க வேண்டும் எனவே நாங்கள் மில்லி லிட்டர் பகுதியை முதலில் பெருக்கிக் கொண்டால் நாற்பத்தைந்து மில்லி லிட்டரை ஐந்தால் பெருக்கும் பொழுது இருநூற்றி இருபத்தைந்து மில்லி லிட்டர் விடையாக கிடைக்கின்றது இங்கே இருநூற்றி இருபத்தைந்து மில்லி லிட்டர் என்பொழுது அங்கே ஆயிரம் பகுதி இல்லை எனவே நேரடியாகவே மில்லி லிட்டர் நிரலுக்குரிய விடை எங்களுக்கு இருநூற்றி இருபத்தைந்து மில்லி லிட்டர் என கிடைக்கின்றது இதனை நாங்கள் இப்பொழுது மில்லி லிட்டர் நிரலில் எழுதி கொள்ள முடியும் இருநூற்றி இருபத்தைந்து இனி நாங்கள் லீட்டர் நிரல் அதை பார்த்தால் இரண்டு லீட்டரை ஐந்தால் பெருக்குவோம் இரண்டை ஐந்தால் பெருக்கும் பொழுது எவ்வளவு பத்து லீட்டர் அங்கே பத்து லிட்டர் விடையாக கிடைக்கின்றது இப்பொழுது நாங்கள் ஏதாவது சேர்க்க வேண்டுமா மில்லி லிட்டரில் மீறிய ஏதாவது உள்ளதா இல்லை ஆகவே பத்து லீட்டர் அப்படியே அமைய போகின்றது எனவே பாருங்கள் லீட்டர் நிரலுக்குரிய விடயங்களுக்கு எங்களுக்கு கிடைத்து விட்டது பத்து லீட்டர் எனவே இங்கே பெருகல் விடை பத்து லீட்டர் இருநூற்றி இருபத்தைந்து மில்லி லீட்டர் அடுத்து இன்னும் ஒரு பயிற்சியை பாருங்கள் ஐந்து லீட்டர் எண்ணூற்றி ஐம்பது மில்லி லீட்டரை ஆறு எனும் முழு எண்ணால் நாங்கள் பெருக்க வேண்டும் இங்கேயும் நாங்கள் லீட்டர் நிரலையும் பெருக்க வேண்டும் மில்லி லிட்டர் நிரலையும் பெருக்க வேண்டும் லீட்டர் நிரல் ஐந்து லீட்டர் என்பதை ஆறால் பெருக்க வேண்டும் மில்லி லிட்டர் நிரலில் எண்ணூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை ஆறால் பெருக்க வேண்டும் நாங்கள் முன்னரே பார்த்தோம் மில்லி லிட்டர் நிரல் தான் முதலில் பெருக்கப்பட வேண்டியது ஆகவே எண்ணூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை ஆறால் பெருக்கும் பொழுது எங்களுக்கு கிடைப்பது ஐயாயிரத்தி நூறு மில்லி லிட்டர் இந்த ஐயாயிரத்தி நூறு மில்லி லிட்டரில் ஐயாயிரம் அதாவது ஆயிரம் பகுதிகளை நாங்கள் பிரித்து எடுத்துக்கொண்டால் ஐயாயிரம் மில்லி லிட்டரும் நூறு மில்லி லீட்டரும் சேர்ந்து உள்ளது எனவே ஐயாயிரம் மில்லி லீட்டரை நாங்கள் அறு லிட்டரில் கூறிக்கொள்ள முடியும் ஆயிரத்தால் வகும் பொழுது அங்கே ஐந்து லிட்டர் ஆகவே எங்களுக்குரிய அந்த பெறுமதி என்னவாக கிடைக்க போகுது ஐந்து லிட்டரும் நூறு மில்லி லிட்டர் எனவே மில்லி லிட்டர் நிரலுக்குரிய விடை எங்களுக்கு கிடைத்து விட்டது நூறு மில்லி லிட்டர் அதனை கொண்டு வந்து இங்கே நீங்கள் மில்லி லீட்டர் நிரலில் இட்டுக்கொள்ள முடியும் வேறுங்கள் எனவே மில்லி லிட்டர் நிரலில் நூறு இப்பொழுது லீட்டர் நிரலை பெருக்குவோம் ஐந்து லீட்டரை ஆறால் பெருக்கும் பொழுது ஐயாறு முப்பது லீட்டர் இங்கே முப்பது லீட்டர் கிடைக்கின்றது இந்த முப்பது லீட்டருடன் பெருக்கும் பொழுது அங்கே ஐந்து லீட்டர் எங்களுக்கு மீதியாக உள்ளது அந்த ஐந்து லீட்டரை நாங்கள் லீட்டர் நிரலில் பெற்ற முப்பது லீட்டருடன் சேர்த்து கொண்டால் எங்களுக்கு புறப்படும் விடை முப்பத்தைந்து லீட்டர் ஆகும் எனவே இப்பொழுது லீட்டர் நிரலுக்குரிய விடையும் கிடைத்து விட்டது முப்பத்தைந்து எனவே இந்த பெருக்கலுக்குரிய விடை முப்பத்தைந்து லீட்டர் நூறு மில்லி லீட்டர் இந்த பயிற்சியையும் பேருங்கள் இங்கேயும் நிதி வடிவில் தரப்பட்டுள்ள ஒரு பெருக்கல் அதாவது மூன்று லீட்டர் அறுபது மில்லி லிட்டர் இரண்டு இலக்கங்களாலான மில்லி லிட்டர் பகுதி காட்டப்பட்டுள்ளது மூன்று லிட்டர் அறுபது மில்லி லிட்டரை நாங்கள் எட்டினால் பெருக்க வேண்டும் அப்ப பெருக்கும் பொழுது லீட்டர் நிரலையும் பெருக்க வேண்டும் மில்லி லீட்டர் நிரலையும் பெருக்க வேண்டும் எனவே அறுபது மில்லி லீட்டரை நாங்கள் முதலில் பெருக்க வேண்டும் பின்னர் லீட்டர் நிரலை பெருக்கிக் கொள்வோம் இப்ப அறுபது மில்லி லிட்டரை நாங்கள் எட்டால் பெருக்கும் பொழுது அங்கே பெறப்படும் விடை அறுபது ரெட்டு அதற்கு முதல் இங்கே இருக்கால் கால் பார்த்தால் லீட்டர் மில்லி லீட்டர் நிரலில் பாருங்கள் இந்த மில்லி லீட்டர் நிரலில் இரண்டு இலக்கங்களால் தான் எங்களுக்கு அறுபது மில்லி லீட்டர் தரப்பட்டுள்ளது ஆனால் நாங்கள் மில்லி லிட்டர் பகுதிகளில் மூன்று இலக்கங்களாலான எண்களைத்தான் எழுதி கொள்ள வேண்டும் ஏனென்றால் மில்லி லிட்டர் வந்து மூன்று இலக்கங்களால் ஆனது எனவே நீங்கள் பூஜ்ஜியத்தை இட்டுக் வேண்டும் எனவே இங்கு எழுதும் முறை மூன்று லிட்டர் பூஜ்ஜியம் அறுபது மில்லி லிட்டர் இதனை நாங்கள் இட்டால் பெருக்க வேண்டும் இப்பொழுது லீட்டர் நிரலையும் இட்டால் பெருக்க வேண்டும் மில்லி லீட்டர் நிரலையும் எட்டினால் பெருக்க வேண்டும் முதலில் மில்லி லிட்டர் நிரலை பெருக்கிக் கொள்வோம் அறுபது மில்லி லிட்டரை நாங்கள் எட்டால் பெருக்கும் பொழுது புறப்படும் விடை நானூற்றி எண்பது மில்லி லிட்டர் ஆகும் இந்த நானூற்றி எண்பது மில்லி லீட்டரில் ஆயிரம் பகுதிகள் இல்லை எனவே நேரடியாகவே எங்களுக்கு மில்லி லீட்டர் நிரலுக்குரிய விடை கிடைத்து விட்டது நானூற்றி எண்பது மில்லி லிட்டர் நாங்கள் அதனை கொண்டு சென்று மில்லி லிட்டர் நிரலில் எழுதி கொள்ள முடியும் நானூற்றி எண்பது மில்லி லீட்டர் என இனி லீட்டர் நிரலின் பெருக்கலை பார்ப்போம் மூன்று லீட்டரை நீங்கள் எட்டு நாள் பெருக்கும் பொழுது இருபத்தி இருபத்தி நான்கு லீட்டர் எனவே இங்கே இருபத்தி நான்கு லீட்டருடன் மேலும் பகுதிகள் சேர்க்க வேண்டியதில்லை ஏனெனில் மில்லி லீட்டரை நாங்கள் பெருக்கும் பொழுது அங்கே ஆயிரம் பகுதி வராதபடியால் அங்கே இருந்து லீட்டர் மீதியாக இங்கே சேர்க்கப்படுவதற்கு இல்லை எனவே நேரடியாகவே இருபத்தி நான்கு லீட்டர் இப்பொழுது லீட்டர் நிழலுக்குரிய விடையும் கிடைத்துவிட்டது இருபத்தி நான்கு லீட்டர் எனவே இதன் இந்த பெருக்கலுக்குரிய விடை வந்து இருபத்தி நான்கு லீட்டர் நானூற்றி எண்பது மில்லி லீட்டர் இவ்வாறு இன்னும் ஒரு பயிற்சியை பார்ப்போம் நான்கு லீட்டர் தொள்ளாயிரம் மில்லி லீட்டர் இதனை நாங்கள் பதினொன்றால் பெருக்குவோம் இங்கேயும் முதலில் மில்லி லீட்டரை பெருக்க வேண்டும் பின்னர் லீட்டர் நிரலை பெருக்க வேண்டும் மில்லி லீட்டர் நிரலைப் பெருக்கும் பொழுது தொள்ளாயிரம் மில்லி லீட்டரை பதினொன்றால் பெருக்குவோம் பதினொன்றால் பெருக்கும் பொழுது எங்களுக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் மில்லி லீட்டர் விடையாக கிடைக்கின்றது இதிலே ஆயிரம் பகுதியை நாங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் லிட்டர் நிரலுக்கு கொண்டு செல்வதற்காக ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் மில்லி லீட்டர் என்பதில் ஒன்பதாயிரம் மில்லி லீட்டரை நாங்கள் ஒன்பது லீட்டரை எழுதி கொண்டால் அதன் விடை ஒன்பது லீட்டர் தொள்ளாயிரம் மில்லி லீட்டர் ஒன்பது லீட்டர் தொள்ளாயிரம் மில்லி லீட்டர் இப்பொழுது லீட்டர் நிரலை பெருக்குவோம் நான்கு லீட்டரை பதினொன்றால் பெருக்கும் பொழுது பதினோரு நான்கு நாற்பத்தி நான்கு இங்கே தொள்ளாயிரம் மில்லி லீட்டரை எழுதிய பின் அங்கே நாங்கள் பதினொன்றால் நாளை பெருக்கும் பொழுது பதினோரு நான்கு நாற்பத்தி நாலு லீட்டர் அங்கே விடையாக கிடைக்கின்றது இப்பொழுது இந்த நாற்பத்தி நாலு லீட்டருடன் அங்கே மில்லி லீட்டர் நிரலை பெருக்கி எங்களுக்கு லீட்டர் பகுதி ஒன்பது லிட்டர் கிடைத்துள்ளது மீதியாக அதனை இதனுடன் சேர்த்து கொண்டால் நாற்பது நாற்பத்தி நான்கு லீட்டருடன் ஒன்பது லீட்டரை சேர்க்கும் பொழுது ஐம்பத்தி மூன்று லீட்டர் விடையாக கிடைக்கின்றது எனவே லீட்டர் நிரலுக்குரிய விடை ஐம்பத்தி மூன்று எனவே இதன் பெருக்கலுக்குரிய பெருமானம் இவ்வாறு அமைகின்றது ஐம்பத்தி மூன்று லீட்டர் தொள்ளாயிரம் மில்லி லிட்டர் என அமைகின்றது மேலும் இவ்வாறான ஒரு பயிற்சியை பேருங்கள் பழப்பான போத்தல் ஒன்றில் உள்ள பழச்சாட்டின் அளவு ஒரு லீட்டர் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் ஆகும் ஒரு பழப்பான போத்தல் அதிலே உள்ள பழச்சாட்டின் கன அளவு தரப்பட்டுள்ளது ஒரு லிட்டர் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் என அவ்வாறான ஆறு பழப்பான போத்தல்களில் உள்ள பழச்சாட்டின் மொத்த அளவு அதாவது ஆறு போத்தல்களிலும் உள்ள அந்த பழச்சாட்டின மொத்த அளவு அதாவது மொத்த கன அளவை நாங்கள் காண வேண்டும் ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய எங்களுக்கு தேவை ஒரு போத்தல்ல உள்ள அளவை தந்து அவ்வாறு ஆறு போத்தல்களிலும் உள்ள மொத்த அளவை நாங்கள் காண வேணுமாக இருந்தால் அந்த ஆறு என்ற முழு என்னால் அதாவது போத்தல்களின் எண்ணிக்கையால் நாங்கள் பெருக்கிக் கொள்வோம் ஒரு போத்தலில் உள்ள கன அளவை போத்தல்களின் எண்ணிக்கையால் பெருக்கிக் கொள்வோம் பெருக்கும் பொழுது இந்த பெருக்க வேண்டிய முறை அதிலே காட்டப்பட்டுள்ளது ஒரு லிட்டர் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை நாங்கள் ஆறு என முழுவனால் பெருக்குவதாக காட்டப்பட்டுள்ளது எனவே எழுநூற்றி ஐம்பது நாங்கள் ஆறால் பெருக்கினால் எங்களுக்கு கிடைக்க போன்ற விடை ஆரஞ்சு முப்பது மூணு மிச்சம் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு மூணு நாற்பத்தஞ்சு ஆகவே நாலாயிரத்து ஐநூறு மில்லி லிட்டர் அந்த நான்காயிரத்து ஐநூறு மில்லி லிட்டரில் நாங்கள் ஆயிரம் பகுதியை புரித்து எடுத்துக்கொண்டால் நாலு நான்காயிரம் மில்லி லிட்டரும் ஐநூறு மில்லி லிட்டரும் அந்த அஞ்சூறு மில்லி லிட்டரை நாங்கள் மில்லி லிட்டர் நிரலில் எழுதி கொண்டு நான்காயிரம் மில்லி லிட்டர் எத்தனை லிட்டர் நான்கு லிட்டர் அதனை நாங்கள் லீட்டர் நிரலை பெருக்கிய பின் சேர்த்துக்கொள்ள வேண்டும் எனவே லீட்டர் நிரலில் ஒன்று அதனை ஆறால் பெருக்கும் பொழுது ஆறு ஒன்று ஆறு ஆறும் நான்கும் பத்து லீட்டர் என விடை அமைகின்றது எனவே ஒரு போத்தலுள்ள இந்த கன அளவை நாங்கள் ஆறு போத்தல்களுக்கும் காணும் பொழுது மொத்த கன அளவுகளுக்கு கிடைக்கின்றது 10 லர் 500 மில்லி லிட்டர் என மொத்தக்கென அளவு கிடைக்கின்றது இனி நாங்கள் திரவ அளவீடுகளை முழுவன்னால் வகுப்பது பற்றி பயப்போம் இங்கே லீட்டர் மில்லி லீட்டர் அளவுகளில் திரவ அளவீடுகள் உள்ளன அவற்றை நாங்கள் முழு நாள் வகுத்தல் பற்றி பயர்ப்போம் இங்கே உதாரணம் தரப்பட்டுள்ளது அதனை நாங்கள் இரண்டு முறைகளில் பார்க்க போகின்றோம் இரண்டு முறைகள் உள்ளன அதில் நாங்கள் பின்மேர் இரண்டு முறைகளையும் கற்றபின் அதில் இலகுவான முறையை நாங்கள் கையாள்வோம் முதலில் முறைகளையும் பார்ப்போம் முறை ஒன்று எட்டு லிட்டர் எழுநூற்றி நாற்பது மில்லி லிட்டரை ஐந்தினால் வகுக்க வேண்டும் அதனை நாங்கள் முதலாவது முறையில் என்ன செய்வோம் என்றால் நேரடியாகவே அந்த எட்டு லிட்டர் எழுநூற்றி நாற்பது மில்லி லிட்டரை அங்கே வகுத்தல் செய்கு உட்படுத்துவதற்காக இவ்வாறு போட்டுக்கொள்வோம் இந்த ஐந்தால் நாங்கள் வகுக்கும் பொழுது இந்த வகுத்தலை ஒரு கால் பயர்ப்போம் இப்போ எட்டை நாங்கள் ஐந்தால் வகுக்கும் பொழுது ஒரு முறை ஐயொண்டு அஞ்சு இங்கே கழிக்கும் பொழுது மூன்று இங்கே மூன்று லிட்டர் புறப்பட்டுள்ளது லீட்டர் பகுதி லிட்டர் நிரலில் மூன்று லிட்டர் புறப்பட்டுள்ளது அதனை நாங்கள் இனி மில்லி லிட்டர் பகுதிக்கு கொண்டு சென்று அந்த மில்லி லீட்டருடன் சேர்த்து அதனை வகுத்துக் கொள்வோம் ஏனென்றால் இது மூன்றுக்கு ஐந்து அடங்காது என்றபடியால் மூன்று இனி நாங்கள் மில்லி லீட்டர் பகுதிக்கு கொண்டு செல்வோம் மூன்று லீட்டர் மில்லி லிட்டர் ஆகும் பொழுது எத்தனை மில்லி லிட்டர் மூவாயிரம் மில்லி லிட்டர் எனவே மூவாயிரம் மில்லி லிட்டர் என இங்கே மாற்றம் பின் மூவாயிரம் மில்லி லிட்டர் எழுநூற்றி நாற்பது உடன் சேர்த்தவுடன் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பது மில்லி லீட்டர் என கிடைக்கின்றது இப்பொழுது மூவாயிரத்து எழுநூற்றி நாற்பது மில்லி லீட்டரில் முப்பத்தேழுக்கு நாங்கள் ஐந்து நாள் முறை பார்க்கும் பொழுது ஐஏ முப்பத்தைந்து இந்த முப்பத்தைந்தை போட்டு கழித்தால் இரண்டு மீதி திரும்ப இந்த நான்கை நாங்கள் இங்கே இறங்கிக் கொண்டால் இதுல இருபத்தி நான்கு இருபத்தி நான்கை ஐந்தால் வகுக்கும் பொழுது ஐநாங்கு இருபது இங்கே கழிக்கும் பொழுது நான்கு இப்பொழுது இங்கே பூஜ்யம் உள்ளது இந்த பூஜ்யத்தை நாங்கள் இங்கே இறக்கி கொண்டால் நாற்பது எங்களுக்கு புறப்படுகின்றது இந்த நாற்பதுக்கு நாங்கள் ஐந்தாள் முறையை பார்க்கும் பொழுது ஐ எட்டு எட்டு முறை கிடைக்கின்றது ஐ எட்டு நாற்பது ஆகவே இந்த வகுத்தல் இங்கே இங்கேயே விட்டது இப்பொழுது இந்த வகுத்தலுக்குரிய பெருமதி எவ்வாறு கிடைக்கின்றது என்றால் லீட்டர் பகுதியில் ஒன்றும் மில்லி லீட்டர் பகுதியில் எழுநூற்றி நாற்பத்தி எனவே இங்கே எட்டு லீட்டர் எழுநூற்றி நாற்பது மில்லி லீட்டரை நாங்கள் ஐந்தால் வகுக்கும் பொழுது எங்களுக்கு புறப்படும் விடை ஒரு லீட்டர் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு மில்லி லிட்டர் இந்த முறையில் நாங்கள் சாதாரணமாக லீட்டரையும் மில்லி லிட்டரையும் அவ்வாறே ஒரு மேட்டமும் செய்யாமல் லிட்டர் மில்லி லிட்டர் நிரலில் வைத்தபடியே நாங்கள் வகுத்துக் கொண்டோம் இன்னும் ஒரு முறையை பார்ப்போம் இதற்குரிய இன்னும் ஒரு முறை முறை ரெண்டு எட்டு லீட்டர் எழுநூற்றி நாற்பது மில்லி லிட்டரை நாங்கள் ஐந்தால் வகுப்பதற்குரிய இன்னும் ஒரு முறை அதனை பாருங்கள் முதலில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த எட்டு லிட்டர் என்பது எண்ணாயிரம் மில்லி லிட்டர் அந்த எண்ணாயிரம் மில்லி லிட்டருடன் ஏற்கனவே இருக்கும் எழுநூற்றி நாற்பது மில்லி லீட்டரையும் சேர்த்து நாங்கள் ஒரேதாக எண்ணாயிரத்தி எழுநூற்றி நாற்பது மில்லி லீட்டர் அதாவது தனியார் மில்லி லிட்டர் அளவில் அதனை எழுதிக்கொள்வோம் முதலில் லீட்டர் மில்லி லிட்டர் அளவில் இருந்ததை நாங்கள் இப்பொழுது ஒரேதாக மில்லி லீட்டராக எழுதி எழுதிக்கொண்டால் எண்ணாயிரத்தி எழுநூற்றி நாற்பது மில்லி லிட்டர் அப்ப இப்பொழுது மில்லி லிட்டர் பகுதி இதுக்குள்ளே நாங்கள் லீட்டர் பகுதியை மில்லி லீட்டராக சேர்த்து எழுதிக்கொண்டோம் இப்பொழுது நாங்கள் ஒரே அடியாக இதனை வகுத்துக் கொள்ளலாம் இப்பொழுது பாருங்கள் எண்ணாயிரத்தி எழுநூற்றி நாற்பது என்ற எண்ணை நாங்கள் ஐந்தால் சாதாரணமாக வகுப்பது போன்று வகுப்போம் அங்கே ஐயோண்டு அஞ்சு கழிக்கும் பொழுது மூன்று அடுத்தது இந்த ஏழை இங்கே கொண்டு வந்தால் முப்பத்தேழுக்கு ஐஏழு முப்பத்தி ஐந்து இதனை பிறகு கழிக்கும் பொழுது இரண்டு இந்த நான்கை இங்கே கொண்டு வந்தால் இருபத்தி நான்கு ஐநாங்கு இருபது பிறகு கழிக்கும் பொழுது நான்கு இந்த பூஜ்யத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்தால் நாற்பது ஐ எட்டு நாற்பது எனவே இங்கே மில்லி லிட்டராக விடை கிடைக்கின்றது தனியே மில்லி லிட்டராக ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு மில்லி லிட்டர் என விடை கிடைக்கின்றது இனி நாங்கள் கணக்கு ஆரம்பத்தில் எங்களுக்கு லீட்டர் மில்லி லிட்டரில் இருந்தபடியால் இதனையும் நாங்கள் லீட்டர் மில்லி லீட்டராக மாற்றிக்கொள்ளலாம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு மில்லி லிட்டர் என்னும் பொழுது அங்கே ஆயிரம் மில்லி லிட்டரும் எழுநூத்தி நாற்பத்தி எட்டு மில்லி லிட்டரும் உள்ளது எனவே அந்த ஆயிரம் மில்லி லிட்டரை நாங்கள் ஒரு லிட்டர் என எழுதி கொள்ளலாம் இதன் அடிப்படையில் ஒரு லிட்டர் எழுநூற்றி நாற்பத்தெட்டு மில்லி லிட்டர் என முன்னர் நாங்கள் முறை ஒன்றில் பெற்று அதேபடியை பெற்றுக்கொண்டோம் ஒரு லிட்டர் எழுநூற்றி நாற்பத்தெட்டு மில்லி லிட்டர் இங்கே பார்த்தால் இங்கே நீங்கள் இரண்டு முறைகளை பார்த்தீர்கள் வகுத்தல் செய்கைக்கு அதற்கு முதலாவது வகுத்தலில் நேரடியாகவே லீட்டர் மில்லி லிட்டர் அலகுகளில் வைத்துக்கொண்டே நீங்கள் வகுத்தலை செய்தீர்கள் இந்த முறை ரெண்டில் லீட்டர் மில்லி லிட்டரை மில்லி லிட்டர் அலகில் தனியை மாற்றிக்கொண்டு பின்னர் வகுத்தலை செய்து திரும்ப லிட்டர் மில்லி லிட்டருக்கு மாற்றம் செய்ய வேண்டும் இதில் உங்களுக்கு இரண்டு தரம் அழகு மாற்றம் செய்ய வேண்டிய தேவை உள்ளது எனவே நாங்கள் முறை ஒன்றின்படி எங்களுடைய பயிற்சிகளை செய்து கொண்டு செல்வோம் ஏனென்றால் அங்கு நாங்கள் அழகு மாற்றங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாகவே வகுத்துச் செல்லலாம் ஆனால் அதன் படிமுறைகளை நீங்கள் கவனமாக பின்பற்ற வேண்டும் அதற்கமயம் பயிற்சிகளை இப்பொழுது பார்ப்போம் இரண்டு லிட்டர் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை ஐந்தால் வகுப்போம் இரண்டு லிட்டர் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் ஐந்தால் வகுக்கும் பொழுது முதலில் இந்த வகுத்தல் முறையை பார்த்தால் இரண்டிற்கு ஐந்து நாள் முறை அடங்க மாட்டாது ஆகவே இங்கே நாங்கள் கழிக்கும் பொழுது இரண்டு லீட்டரை நாங்கள் இப்பொழுது அங்கேயே சேர்ப்போம் மில்லி லீட்டர் பகுதிக்கு கொண்டு செல்வோம் கொண்டு செல்லும் போது இரண்டாயிரம் மில்லி லீட்டர் இந்த இரண்டாயிரம் மில்லி லிட்டரோடு ஏற்கனவே உள்ள எழுநூற்றி ஐம்பது மில்லி லீட்டரையும் சேர்த்தால் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது என்ற எண்ணுக்கு நாங்கள் ஐந்தால் முறையை பார்க்கும் போது முதலில் அஞ்சு இருபத்தைந்து பின்னர் அதனை கழித்தால் இரண்டு அடுத்ததாக இந்த கொண்டு வருவோம் இப்பொழுது திரும்பவும் இருபத்தைந்து ஐ அஞ்சு இருபத்தைந்து கழித்தால் பூஜ்ஜியம் அடுத்த பூஜ்ஜியத்தை இங்கே இறக்கி கொள்ளும் பூஜ்ஜியத்துக்கு அஞ்சால் பூஜ்ஜியம் முறை இப்பொழுது இதன் பெறுமதி பூஜ்ஜியம் லீட்டர் ஐநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் அதாவது லீட்டர் பகுதியில் எண் இல்லை எனவே தனியாக மில்லி லிட்டர் பகுதியில் மட்டும் இதன் விடை அமைகின்றது இதன் விடை இரண்டு லிட்டர் எழுநூற்றி ஐம்பது மில்லி லீட்டரை நாங்கள் ஐந்தால் வகுக்கும் பொழுது அதன் விடை வந்து அஞ்சூற்றி ஐம்பது மில்லி லிட்டரின் மில்லி லிட்டர் பகுதி மட்டுமே விடையாக கிடைக்கின்றது லிட்டர் பகுதி அங்கே பூஜ்ஜியமாக உள்ளபடியால் அதே போல இன்னும் ஒரு பயிற்சியை பாருங்கள் எட்டு லிட்டர் நாற்பது மில்லி லிட்டரை நாங்கள் மூன்றால் வகுக்க வேண்டும் இங்கே நீங்கள் அவதானிச்சு பார்த்தால் மில்லி லிட்டர் பகுதி இரண்டு இலக்கங்களால் தரப்பட்டுள்ளது நீங்கள் அதனை வகுத்தல் செய்கைக்கு எழுதும் பொழுது மூன்று இலக்கங்களால் எழுதி கொள்ள வேண்டும் நாங்கள் முன்னரே பார்த்தோம் கூட்டல் கூட்டல் செய்கை கழித்தல் செய்கை பெருக்கல் செய்கைகள் எல்லாவற்றிலேயுமே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டது என்னென்றால் அங்கே மூன்று இலக்கங்கள் இல்லாவிட்டால் நீங்களாக பூஜ்யத்தை முன் முன்னுக்கு சேர்த்து கொள்ள வேண்டும் எனவே இங்கே எட்டு லீட்டர் பூஜ்ஜியம் நாற்பது மில்லி லிட்டர் என எழுதப்பட்டுள்ளது இப்பொழுது மூன்று நாள் வகுப்போம் எட்டை மூன்றால் வகுக்கும் பொழுது இரண்டு முறை இரண்டு ஆறு எட்டில் ஆற கழித்தால் இரண்டு இந்த இரண்டு லீட்டர் இப்பொழுது நாங்கள் மில்லி லீட்டர் பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டியுள்ளது எனவே இரண்டு லீட்டர் ஆனது மில்லி லீட்டருக்கு கொண்டு செல்லும் பொழுது இரண்டாயிரம் மில்லி லீட்டர் இந்த இரண்டாயிரம் மில்லி லிட்டர் நாற்பதுடன் சேரும் பொழுது இரண்டாயிரத்தி நாற்பது இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி நாற்பது என்ற எண்ணை நாங்கள் மூன்றால் வகுப்பது போல வகுத்துக் கொண்டால் இருபதுக்கு முதல் மூவாறு பதினெட்டு இங்கே இருபதுல பதினெட்டு கழித்தால் இரண்டு பின்னர் இந்த நான்கை இங்கே விறகிக் கொள்வோம் இப்பொழுது இருபத்தி நான்கு இருபத்தி நான்குக்கு மூ எட்டு இருபத்தி நாலு இதை கழித்தால் பூஜ்ஜியம் இப்பொழுது இங்கே உள்ள பூஜ்யத்தை நாங்கள் இறக்கி கொண்டால் பூஜ்ஜியத்திற்கு மூன்றால் பூஜ்ஜியம் முறை எனவே இந்த வகுத்தலுக்குரிய விடை இரண்டு லிட்டர் அறுநூற்றி எண்பது மில்லி லிட்டர் லிட்டர் பகுதியிலும் எண்ணுள்ளது மில்லி லீட்டர் பகுதியிலும் எண்ணுள்ளது எனவே எட்டு லிட்டர் நாற்பது மில்லி லிட்டரை நீங்கள் மூன்றால் வகுக்கும் பொழுது புறப்படும் விடை இரண்டு லீட்டர் அறுநூற்றி எண்பது மில்லி லிட்டர் என்பது ஆகும் இவ்வாறு இன்னும் ஒரு பகுத்தலை பெயருங்கள் பதினைந்து லீட்டர் எண்ணூற்றி நாற்பது மில்லி லிட்டர் இதனை நாங்கள் ஆறினால் வகுத்துக் கொள்வோம் ஆறு என்னும் முழு என்னால் வகுத்துக் கொள்வோம் இவ்வாறு மேற்கொண்டால் பதினைந்து லிட்டர் எண்ணூற்றி நாற்பது மில்லி லிட்டர் இங்கே ஆறால் வகுக்கப் போகின்றோம் பதினைந்துக்கு ஆறால் முறையை பார்க்கும் பொழுது ஆற் ரெண்டு பென்னிரெண்டு பதினைந்திலிருந்து இந்த கழித்தால் மூன்று மூன்று லிட்டர் மில்லி கொண்டு செல்லும் பொழுது மூவாயிரம் மில்லி லீட்டர் அந்த மூவாயிரம் மில்லி லீட்டருடன் எண்ணூற்றி நாற்பதை சேர்க்கும் பொழுது மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது மில்லி லீட்டர் ஆக இப்பொழுது மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதை நாங்கள் ஆறால் பகுக்க வேண்டும் இந்த முப்பத்தெட்டுக்கு முதல் முறையை பார்ப்போம் ஆறு ஆறு முப்பத்தி இங்கே கழித்தால் இரண்டு எட்டில் ஆறு போனால் இரண்டு பின்னர் இந்த நான்கை இங்கே இறக்கி கொண்டா இருபத்தி நான்கு ஆறு நான்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கழிச்சா பூஜ்யம் இந்த பூஜ்யத்தை இங்கே நீங்கள் இறக்கி கொண்டால் இந்த பூஜ்ஜியத்துக்கு முறை ஆறு பூஜ்யம் எனவே இரண்டு லிட்டர் அறுநூற்றி நாற்பது மில்லி லீட்டர் ஆகும் எதன் ஒரு மதி பதினைந்து லீட்டரை பதினைந்து லிட்டர் எண்ணூற்றி நாற்பது மில்லி லிட்டரை ஆறால் வகுக்கும் பொழுது புறப்படும் விடை இரண்டு லீட்டர் அறுநூற்றி நாற்பது மில்லி லிட்டர் ஆகும் ஒரு பகுத்தலை பாருங்கள் 15 லீட்டர் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இதனை நாங்கள் ஏழால் வகுப்போம் இப்பொழுது ஏழால் வகுக்கும் பொழுது பதினைந்து லிட்டர் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை இவ்வாறு வகுத்துக் கொள்ள முடியும் ஏழால் முறையை பார்க்கும் பொழுது ஏழு பதினான்கு அவை இருந்து பதினாலு கழிக்கும் பொழுது 1 இந்த ஒரு லிட்டரை நாங்கள் மில்லி லீட்டர் பகுதியை கொண்டு செல்லும் பொழுது ஆயிரம் அங்கே ஆயிரம் மில்லி லிட்டரும் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டரும் சேர்ந்தால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதை இப்பொழுது நாங்கள் ஏழு என்னும் மண்ணால் வகுக்கும் பொழுது பதினேழுக்கு முதலில் முறையை பார்ப்போம் ஏழு ரெண்டு பதினான்கு பதினேழில் இருந்து பதினான்கை கழிக்கும் பொழுது மூன்று புறப்படுகின்றது அடுத்ததாக இந்த ஐந்தை இங்கே இறக்கி கொண்டால் முப்பத்தைந்து முப்பத்தைந்துக்கு ஏழு நாள் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு இப்பொழுது முப்பத்தைந்தை போட்டு நாங்கள் இங்கே கழிக்கும் பொழுது பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியத்தை நாங்கள் இங்கே இறக்கும் பொழுது பூஜ்யம் ஆகவே பூஜ்ஜியத்துக்கு ஏழு நாள் முறை பார்க்கும் பொழுது பூஜ்ஜியம் முறையாக கிடைக்கின்றது எனவே இந்த வகுத்தலுக்குரிய விடை இரண்டு லிட்டர் ஐம்பது மில்லி லீட்டர் எனவே பதினைந்து லிட்டர் எழுநூற்றி ஏழால் வகுக்கும் பொழுது அதனுடைய பெருமதி எவ்வாறு அமையும் இரண்டு லிட்டர் இருநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் மேலும் ஒரு பயிற்சியை பார்ப்போம் இருபது லீட்டர் இருபத்தைந்து மில்லி லிட்டரை ஒன்பதால் வகுக்க வேண்டும் இங்கேயும் பார்த்தால் இருபத்தைந்து மில்லி லிட்டர் என்பது மில்லி லிட்டர் பகுதியில் இரண்டு இலக்கங்களால் தரப்பட்டுள்ளது நாங்கள் வகுத்தல் செய்யக்கு கொண்டு செல்லும் பொழுது அங்கே மூன்று இலக்கங்களால் எழுதி கொள்ள வேண்டும் பூஜ்ஜியம் இருபத்தைந்து எனவே இருபது லிட்டர் பூஜ்யம் இருபத்தைந்து மில்லி லிட்டர் என எழுதி கொண்டு ஒன்பதால் வகுக்க வேண்டும் இப்பொழுது இருபதை ஒன்பதால் வகுக்கும் பொழுது ஒன்பது இரண்டு பதினெட்டு இருபதிலே பதினெட்டை கழித்தால் இரண்டு இப்பொழுது லிட்டர் பகுதியில் இரண்டு எங்களுக்கு கிடைத்து இதனை நாங்கள் இனி மில்லி லீட்டர் பகுதிக்கு கொண்டு சென்று வகுக்க வேண்டும் இரண்டு லீட்டர் இரண்டாயிரம் மில்லி லிட்டர் இந்த இரண்டாயிரம் மில்லி லிட்டரை நாங்கள் இருபத்தைந்து ஏற்கனவே இருக்கிற இருபத்தைந்து மில்லி லிட்டருடன் சேர்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மில்லி லிட்டர் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் என்னை ஒன்பதால் வகுப்போம் இங்கே இருபதுக்கு முதல் முறையை பார்த்தால் ஒன்பட்டு இரண்டு பதினெட்டு அப்போ இருபதுல பதினெட்டை கழித்தால் இரண்டு இந்த இரண்டை இங்கே இறக்கி கொண்டால் இருபத்தி இரண்டு இப்பொழுது இந்த இருபத்தி ரெண்டின மண்ணிக்கு ஒன்பதால் முறையை பார்த்தால் திரும்பவும் ஒன்பத்து ரெண்டு பதினெட்டு இப்பொழுது இருபத்தி ரெண்டில் பதினெட்டை கழித்தால் நான்கு அடுத்ததாக இங்கே உள்ள ஐந்தை இறக்கி கொண்டால் நாற்பத்தி ஐந்து ஒன்பதாலே இப்பொழுது நாற்பத்தி ஐந்துக்கு முறையை பார்த்தால் ஒன்பத்தி அஞ்சு எனவே இங்கே இருநூற்றி இருபத்தஞ்சு மில்லி லீட்டர் பகுதியில் அமைகின்றது இந்த பகுதியில நாங்கள் பார்க்கும் பொழுது லீட்டர் பகுதியில் இரண்டு லீட்டர் மில்லி லீட்டர் பகுதியில் இருநூற்றி இருபத்தைந்து மில்லி லீட்டர் எனவே இருபது லிட்டர் இருபத்தைந்து மில்லி லிட்டரை ஒன்பதால் வகுக்கும் பொழுது பெறப்படும் விடை இரண்டு லிட்டர் இருநூற்றி இருபத்தி ஐந்து மில்லி லீட்டர் ஆகும் நீங்கள் இதிலே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் இப்படி நிறை வடிவில் உங்களுக்கு பகுத்தல் தரப்படும் பொழுது அங்கே மில்லி லிட்டர் பகுதி உங்களுக்கு மூன்று இலக்கங்கள் தரப்படாமல் இரண்டு இலக்கங்களை தந்தால் நீங்கள் ஒரு பூஜ்யத்தை முன்னர் இட்டுக் கொள்ள வேண்டும் சில வேலைகள் ஒரு இலக்கத்தை தந்தால் கூட நீங்கள் இரண்டு பூஜ்யங்களை போட வேண்டும் அதாவது நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம் மூன்று இலக்கங்களால் அந்த மில்லி லிட்டர் பகுதி எழுதப்பட வேண்டும் அப்பொழுதுதான் வகுத்தல் சரியாக அமையும் அடுத்ததாக ஒரு இன்னும் ஒரு பை இங்கே பேரங்கள் பத்து லீட்டர் எழுநூற்றி இருபத்தெட்டு மில்லி லிட்டர் அளவுடைய பால் ஆனது தயிராக உறையச் செய்வதற்கு பன்னிரண்டு சட்டிகளில் சமமாக இடப்படுகின்றது அப்ப பத்து லிட்டர் எழுநூற்றி இருபத்தெட்டு மில்லி லீட்டர் அளவுடைய பால் அதை பென்னிரண்டு சட்டிகளில் சமனாக பங்கிடப்படுது சமமாக இடப்படுகின்றது ஒரு சட்டியில் இடப்பட்ட பாலின் அளவை காண்க அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கோம் இங்கே சமனாக பங்கிடப்படுகின்றது என்றால் வகுத்தல் பத்து லிட்டர் எழுநூற்றி இருபத்தெட்டு மில்லி லிட்டரை நாங்கள் பென்னிரண்டால் வகுக்க வேண்டும் எனவே இப்பொழுது நாங்கள் அதற்குரிய வகுத்தலை பார்ப்பதற்கு பத்து லிட்டரை பத்து லிட்டர் எழுநூற்றி இருபத்தெட்டு மில்லி லிட்டர் பென்னிரண்டு அதாவது வகுத்தல் செய்ய செய்ய வேண்டும் என்பது இங்கே காட்டப்பட்டுள்ளது இதனை நாங்கள் இப்பொழுது வகுத்துக் கொள்வோம் இங்கே பாருங்கள் பத்து லீட்டருக்கு பெண்ணிரண்டால் நாங்கள் முறையை பார்க்கும் பொழுது அங்கே முறை அடங்க மாட்டாது அவைய பூஜ்ஜியம் இங்கே பூஜ்ஜியத்தை போட்டு கழித்தால் பத்து லீட்டர் இந்த பத்து லிட்டரை நாங்கள் மில்லி லிட்டர் பகுதிக்கு கொண்டு செல்வோம் ஒரு லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் பொழுது பத்து லிட்டரும் பத்தாயிரம் மில்லி லிட்டர் ஆகின்றது எனவே பத்தாயிரம் மில்லி லிட்டருடன் எழுநூற்றி இருபத்தெட்டு மில்லி லிட்டரை சேர்த்தால் பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு மில்லி லிட்டர் இப்பொழுது நாங்கள் இங்கே பத்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டுக்கு பன்னிரெண்டால் வகுக்க வேண்டும் அந்த எண்ணை நாங்கள் பன்னிரெண்டால் வகுக்க வேண்டும் இங்கே நாங்கள் ஒன்று அல்லது பூச்சியத்தை சித்தால் பத்துக்கு மடங்க மாட்டாது நூற்றி ஏழுக்கு நாங்கள் பன்னிரெண்டால் முறையை பார்த்தால் பன்னிரெட்டு தொண்ணூற்றி ஆறு ஆகவே நூற்றி ஏழில் இருந்து தொண்ணூற்றி ஆறை கழிக்கும் பொழுது ஏழு ஆரோம் ஒன்று பத்திலே இருந்து ஒன்பதை கழித்தால் ஒன்று இங்கே இரண்டை இறக்கிக் கொள்ளும் இப்பொழுது நூற்றி பன்னிரெண்டு இப்பொழுது நூத்தி பன்னிரண்டுக்கு பன்னிரெண்டால் முறையை பார்த்தால் பன்னீர் ஒன்பது நூற்றி எட்டு இங்கே நாங்கள் இப்பொழுது கழித்தால் பன்னிரண்டில் இருந்து எட்டை கழிக்கும் பொழுது நான்கு புறப்படுகின்றது அடுத்ததாக இங்கே உள்ள எட்டை இங்கே இறக்கி கொள்வோம் நாற்பத்தெட்டு இப்பொழுது நாற்பத்தெட்டுக்கு பன்னிரெண்டால் முறை பன்னீர் நான்கு நாற்பத்தெட்டு எனவே வகுத்தல் பூர்த்தியாக்கப்பட்டுள்ளது இங்கே நாங்கள் விடியை பார்த்தால் பூஜ்ஜியம் லீட்டர் எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லி லீட்டர் அதாவது லீட்டர் பகுதியில் எண் இல்லை பூஜ்யம் ஆகிய லீட்டர் பகுதி இல்லை தனியாக மில்லி லீட்டர் பகுதியிலேயே அந்த விடை பெறுமதி அமைய போகின்றது எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு மில்லி லிட்டர் எனவே பத்து லீட்டர் எழுநூற்றி இருபத்தி எட்டு மில்லி லீட்டர் அளவுடைய அந்த பாலை பன்னிரண்டு சட்டிகள் சமனாகிவிட்டால் ஒரு சட்டியில் கிடைக்கும் அந்த பாலின் அளவு இவ்வளவாக இருக்கும் எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு மில்லி லீட்டராக இருக்கும் இங்கே பார்த்தால் லீட்டர் பகுதி அமையவில்லை தனியாக மில்லி லீட்டர் பகுதி மட்டுமே சரி மாணவர்களை நாங்கள் இந்த அலகில இப்ப நாங்கள் படித்த விடயங்களை ஒரு பார்ப்போம் திரவ அளவீடுகள் எனும் அலகை கற்றோம் அந்த திரவ அளவீட்டில் முதலில் நாங்கள் பார்த்தது அவற்றின் அலகுகள் திரவத்தை அளக்கும் அலகுகள் லீட்டர் மில்லி லிட்டர் பின்னர் அந்த லீட்டர் மில்லி லிட்டர் அலகுகளுக்கு இடையிலான தொடர்பை பார்த்தோம் ஆயிரம் மில்லி லீட்டர் ஒரு லிட்டருக்கு சமன் அதாவது மில்லி லிட்டரில் ஆயிரம் அலகுகள் சேரும் பொழுதுதான் லீட்டரில் ஒரு அழகுக்கு சமனாக இருக்கும் அவ்வாறான அந்த அலகு தொடர்பு அடுத்தது திரவ அளவீடுகளுடன் கூடிய கூட்டல் கழித்தல் செய்கைகள் பற்றி பார்த்தோம் அதாவது லீட்டர் மில்லி லிட்டருடன் சேர்ந்த கூட்டல் கழித்தல் செய்கைகள் அடுத்ததாக அவ்வாறான திரவ அளவீடுகளுடன் சேர்ந்த லீட்டர் மில்லி லீட்டர் அளவுகளை நாங்கள் ஒரு முழு எண்ணால் பெருக்குதல் எவ்வாறு வகுத்தல் எவ்வாறு என அறிந்து கொண்டோம் மாணவர்களே நீங்கள் இந்த அழகில் கற்ற விடயங்களை இன்னும் பயிற்சி செய்வதற்காக உங்களுடைய பாடநூல் பயிற்சிகளில் ஒவ்வொரு செய்கைகள் அதாவது அழகு தொடர்புகள் மற்றும் கூட்டல் கழுத்தில் செய்கைகள் பெருக்கல் வகுத்தல் செய்கைகள் எல்லாம் அமைந்துள்ளன பயிற்சிகள் பகுதி பகுதியாக போடப்பட்டுள்ளன அவற்றை நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம் மேலும் இதன் அறிவை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் ஆற்றலை பெற்றுக்கொள்ளவும் முடியும் நல்லது மாணவர்களே மீண்டும் இவ்வாறான ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்